திருவண்ணாமலை மாவட்டத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம். வணக்கம் தர்ஷினி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக விவசாய பெண்கள் புனல்காடு பகுதியில் குப்பை மேடு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் புனல்காடு பகுதியில் கண்டிப்பாக நாங்கள் குப்பை மேடை அமைத்தே தீர்வோம் என்று அந்த பகுதியில் காம்பவுண்ட் சுவர் கட்டும் பணிகளை விரைவாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 17 நாட்களாக அப்பகுதி பெண்கள் விவசாய சங்கங்களோடு இணைந்து, தமிழ்நாடு விவசாய சங்கத்தோடு இணைந்து 17 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நூதன முறையில் தூக்கு கயிறை ஆலைமரத்தில் மாட்டி போராடுவது, பெற்றோர்கள் போராடுவதை பார்த்த சிறுவர்களும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆதரவாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் தலைகீழாக நின்று போராடி வந்த நிலையில் 17வது நாளான இன்று தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து அண்ணா நுழைவாயிலில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக செல்வதற்காக அப்பகுதி விவசாய பெண்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வந்தபோது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசாருக்கும் விவசாய பெண்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினருக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்ட அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த கொளுத்தும் வெயிலிலும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாய பெண்கள், அதிலும் முதியவர்கள் சிறுவர்கள் என இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.